வணக்கம் நண்பர்களே நான் உங்க கிச்சா பேசுகிறேன் மகா பெரியவா நடத்திய அவள் புரி நாடகம் அம்மாவுக்கு தன் குழந்தை அழுக்கான கைகளால் தன் வாய்க்குள் இருந்து ஒழுகும் எச்சிலை பிரட்டி ஏதாவது தின்பண்டத்தை அம்மாவின் வாயில் போடும்போது அவளுக்கு குழந்தையின் கை அழுக்கோ எச்சிலோ எதுவுமே தெரியாது அதன் அன்பு ஒன்று மட்டுமே தெரியும் சாதாரண லோகா அம்மாக்களே இப்படி அன்பில் மயங்குகிறார்கள் என்றால் லோக மாதாவான பெரியவாளுடைய வச்சல்யத்தை அளவிட முடியுமா என்ன ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மகா மகாபெரிவாளுடைய அத்தியந்த பரம பக்தர் சுப்பிரமணிய ஐயர் சதா சர்வ காலமும் மகாபெரிவாலுடைய கருணையையே எண்ணி எண்ணி உருகுவார் ஒருமுறை அவரோட பொண்ணும் மாப்பிள்ளையும் காஞ்சிபுரம் போய் மகாபிரிவாலை தரிசிக்க ஐயருக்கோ பகவானுக்கு ஏதாவது ஆசை பிள்ளையாருக்காக நிவேதியம் பண்றதுக்காக அவளும் வச்சிருப்பா அத ஒரு பொட்டலமா கட்டி பொண்ணு மாப்பிளட்ட கொடுத்து மகா சமர்ப்பிச்சிருங்கோ அப்படின்னு சொன்னார் பக்தனின் பாவம் எல்லோருக்கும் புரியுமா கிளம்பும் அவசரத்தில் அசிரத்தையாக அந்த பொட்டலத்தை அவர்கள் தரையில் வைக்க அங்கே ஓடி விளையாடிக் கொண்டிருந்த பேரன் பேத்திகள் அதை தட்டிவிட அத்தனை அவல் புரியும் பூமியில் சிதறின அவர்கள் அதையும் மல்லி போய் போய்விட்டார்கள் ஐயருக்கோ இந்த விஷயம் அவர்கள் கிளம்பி போன பிறகுதான் தெரியும் பாவம் துடித்து போய்விட்டார் தேனம்பாக்கத்தில் அன்று ஏக கூட்டம் புது மாதிரியாக அன்று பெரியவா எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதாவது விநாயகர் சன்னதிக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு மகாபிரியவா எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் பாரிஷதர்களுக்கு ஒரே குழப்பம் எதற்காக இன்று பிள்ளையார் சன்னதியில் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் மகாப்பிரியவா தரிசனத்துக்கு வந்தவாள்லாம் தினசு தினசா பழங்கள் பூக்கள் அப்படின்னு கூட கூடையா மகாபிரியவா முன்னாடி கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ணா நம்ம ஐயராத்து பொண்ணுக்கோ அப்பா கொடுத்த அந்த அவல் பொறி பொட்டலத்தை எப்படி மகாபிரியவா கிட்ட கொடுக்கறது அப்படின்னு சங்கடமா இருந்தது ஏதோ ஒரு கோடியில போய் நின்னுட்டு இருந்தா பொண்ணும் மாப்பிள்ளையும் கிட்ட போறது கூட சாத்தியமா படல அவளுக்கு அப்போ மகாப்பிரியவா ரொம்ப அழகா ஒரு விளையாட்டை அரங்கேற்றினார் கைத்தல நிறைக்கனி என்ற திருப்புகழைப் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டு இன்னைக்கு பிள்ளையாருக்கு ஏகப்பட்ட பழங்கள் வந்துடுத்து ஆனா இந்த அவல்பொறி தான் காணோம் யாராவது அவல் கொண்டு வந்திருக்கேளா அப்படின்னு கேட்டார் தெய்வத்தின் குரல் தேனாக வந்து பாய்ந்தது அந்த ஐயராத்து பெண்ணின் காதில் தர்ம சங்கடத்துல குழம்பின்றிருந்த அந்த ஐயரோட பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் அவ்வளவுதான் கூட்டத்தை கிழிச்சிண்டு சாதாரண பேப்பர்ல சுற்றி இருந்த அவல் பொரிய எடுத்துண்டு மகாபிரியா முன்னாடி போய் நின்று சமர்ப்பணம் பண்ணா சுப்பிரமணிய ஐயர் த அன்பை மட்டும் துவைத்து பேப்பர்ல சுற்றி கொடுத்திருந்த அவல் பொறியை தன் திருக்கரங்களால் தொட்டு தன் பக்கம் இழுத்து கொண்டார் மகாபிரியவா குசேலன் அழுக்கு மேல் வஸ்திரத்தில் முடிந்து வைத்திருந்த அவளை கிருஷ்ணன் கைகளால் அள்ளி அள்ளி உண்ட கருணையை பாகவதத்தில் பலமுறை படித்து மகிழ்ந்திருப்போம் இங்கே மகாபிரியவா நடத்திய அவல்புரை நாடகம் மூலம் பகவானின் பக்த வச்சல்யத்தையும் அனுபவிப்போம் அம்மாவுக்கு தன் குழந்தை அழுக்கான கைகளால் தன் வாய்க்குள் இருந்து ஒழுகும் எச்சிலை பிரட்டி ஏதாவது தின்பண்டத்தை அம்மாவின் வாயில் போடும்போது அவளுக்கு குழந்தையின் கை அழுக்கோ எச்சிலோ எதுவுமே தெரியாது அதன் அன்பு ஒன்று மட்டுமே தெரியும் சாதாரண லோகாயத அம்மாக்களே இப்படி அன்பில் மயங்குகிறார்கள் என்றால் லோகமாதாவான பெரியவாளுடைய வச்சல்யத்தை அளவிட முடியுமா என்ன ஜெய ஜெய சங்கர ஹர ஹர ஷங்கர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி என்பர்களே